ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம வந்து லடாக் ட்ரிப்பு கிளம்புறோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வீடியோ தான் இது. எந்தெந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். நம்ம வந்து பட்ஜெட் ட்ரிப்பு தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் புது நண்பர்கள் யாராவது இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் எந்த ட்ராவல் வீடியோஸ் உங்களுக்கு போட்டாலும் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லடாக் போகிறதுக்காக நம்ம வந்து எடுத்துருக்க திங்ஸ் பார்த்தீங்கன்னா, இதாக இவ்வளோ ஐட்டம் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதாக நிறைய லெமன் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு பச்சை லெமன் தான், ஒரு ரெண்டு மூணு நாளில் பழுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை புழிஞ்சு நம்ம வந்து ஜூஸு போட்டுக்கலாம். ஜூஸு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் சர்பத் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதா கிரேப் ஜூஸு, அதுக்கப்புறம் இதா இது என்னது பட்டர்ஸ்காட்சு, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ராபெரி எசன்ஸ். இதை ஊற்றி நம்ம வந்து லெமன் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடித்தா செம்மையாக இருக்கும் அங்குள்ள தனுப்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதாக வாழைப்பழம் எடுத்துருக்கோம். இது வந்து கன்னியாகுமரியில் ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. டெய்லி காலமே ஈவினிங் சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு தெம்பு கிடைக்கும். இதுவும் சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ ஏதாவது வாங்கி குடித்தோன்னா வயிறு அப்படியே ஜம்முன்னு ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். அதுக்கப்புறம் இது வந்து மீன் ஊறுகாய் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து பட்ஜெட்டில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து அங்கேருந்து ஏதாவது ரொட்டி ஏதாவது வாங்கிட்டு லைட்டாக அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா மதியானம் வயிறு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் இது வந்து கிளாஸு, இந்த ஜூஸ் எல்லாம் போட்டு நம்ம குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து தலையில் தேய்க்கிறதுக்கு ஆயிலு. இது வந்து ஒரு மருந்து எண்ணெய் தான். தலையில் பொடுகு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம போடுற பியர்டு ஆயில், இதாக இருக்குது பார்த்தீங்களா, வில்வாவோட ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் தலைவலி எடுத்துச்சுன்னா இதாக நம்ம வந்து இதாக கோடாலி தைலம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதாக பெர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் இதாக ஒரு குட்டி பேக். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேமரா திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால தான் மொத்த கேமரா திங்ஸையும் வந்து இந்த பேக்கில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அங்கே நெட்ஒர்க் கிடைக்காது, நெட்ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஏர்டெல் சிம் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதாக ரெண்டு மொபைல் எடுத்துருக்கோம், ஒன்று ஐஃபோனு ஒன்று ஆண்ட்ராய்டு. நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து ஃபுல் எடிட்டிங்கை நம்ம பண்ண போகிறோம், எடுக்கிற வீடியோ எல்லாமே. அதுக்கப்புறம் இதா கிளாஸு அங்கே ஸ்டைலாக சுற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பவர் பேங்க் எடுத்துருக்கோம். நம்ம வந்து சார்ஜிங் நமக்கு தேவைப்படும் இல்லை, அப்பப்போ நம்ம மொபைலுக்கு கேமராவுக்கு எல்லாம் தேவைப்படும். இதா கேமரா ஃபுல், இது நம்ம வந்து கோப்ரோ கேமரா தான் எடுக்கிறோம். மேலே வந்து இதாக பேட்ரி இருக்குது, உள்ள அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ட் எடுத்துருக்கோம். டென்ட் அப்படியே சுருட்டி அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். பேக் உள்ளாடி போகிறதுக்கான காட்டு இது வந்து டென்ட் உள்ளாடி வர அந்த குச்சி தான். எங்கேயாவது இடம் கிடச்சோன்னா நம்ம வந்து டென்ட் ஸ்டே போட்டுருவோம். அப்போ ரூமு நம்ம வந்து பட்ஜெட் பிடிச்சிடலாம்ல. அதுக்கப்புறம் ஒரு பேக் எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம போடுறதுக்கான துணி எல்லாம் தான் இதில் வச்சுட்டு நம்ம வந்து போக போகிறோம். அவ்வளோ துணி ஒன்று நம்ம எடுக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து பிளாக்கு தானே போடுவோம். ஒரு ரெண்டு மூணு ஃபேண்ட்டும், அதுக்கப்புறம் இதாக ரெண்டு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டிஷர்ட் எடுத்து அதுக்குள்ளே அப்படியே சுருட்டி போட்டுட்டு இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதாக பெட்ஷீட்டு, அங்கே வந்து தனுப்பாக இருக்கும். இதெல்லாம் சத்தியமாக அங்கே வந்து செட் ஆகாது. நான் வந்து ட்ரெயினில் போகிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதாக ஷூ, ஒரே ஒரு ஷூ தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செப்பலெல்லாம் எடுக்கலாம், ஆனால் வேணாம், எதுக்கு சும்மா அலைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இதான் வந்து நம்ம ஒரு ஜாக்கெட் எடுத்துருக்கோம் அங்கே லடாக்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அங்குள்ள தனுப்புக்கு. இது கரெக்டாக இருக்கும். இது வந்து டெல்லியிலேருந்து வாங்கின ஜாக்கெட்டு தான், அப்போ அங்குள்ள தனுப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ட்ராவல் பேகு. இதில் தான் நம்ம வந்து இவ்வளோ திங்ஸையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம அப்படியே தூக்கிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லடாக் ட்ரிப்புக்காக நம்ம வந்து இவ்வளோ ஐட்டம் தான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வந்து நம்ம வந்து வாரி கட்டிட்டு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து அங்கே சுமக்கணும். அதுக்கு நம்ம வந்து தேவையான ஐட்டம் மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம வந்து பட்ஜெட் ட்ராவல் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து நிறைய பட்ஜெட் ட்ராவலர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து இந்த லடாக் பயணம் வந்து போக போகிறேன். மறக்காமல் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள். நான் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன், சரியா? அங்குள்ள இதெல்லாமே, அங்குள்ள எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அங்குள்ள எல்லா இடமும் சுற்றி பார்த்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து லடாக்கெல்லாம் போகிறது ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோலாம் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாளைக்கு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ட்ரெயினில் தான் கிளம்புறோம். அங்குள்ள எல்லா அப்டேட்டும் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க, சரியா? அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் எல்லா எபிசோடுமே பாருங்க, சரியா? வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மட்டும் ஆன் பண்ணி வைங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய்.